யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதாவுடன் கதைக்கலாம் வாங்க. ஒரு அலுவலகத்தில் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ராமு அப்படின்னு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போவுமே சரி பந்தயம் கட்டி கட்டி நிறைய பணம் ஜெயிக்கிறாரு. அங்கே வேலை பார்க்குற அத்தனை பேரும் பணத்தை அவர்கிட்ட தோத்துடுறாங்க. இப்படியே அவர் பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. ஒரு நாள் ஒரு மேல் அதிகாரி என்ன பண்ணுறாரு, அந்த அலுவலகத்துக்கு மாறுதல் ஆகி வந்திருக்காரு. எல்லாரும் போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க, சார் இது மாதிரி ஒருத்தர் ராமு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பந்தயம் கட்டுவார். அந்த பந்தயத்தில் அவர் ஜெயிச்சு நிறைய லட்சக்கணக்கான ரூபாயை ஜெயிச்சிட்டாரு, எங்களால் அவரை ஜெயிக்க முடியல அப்படின்னு எல்லாரும் போய் அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. உடனே அந்த மேலதிகாரிக்கு கோபம் வருது, எப்படியாவது இந்த ராமுவை வந்து கஷ்டப்படுத்தணும், அவங்கிட்ட வந்து ஏதாவது அவரை வந்து மட்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் வச்சுக்கிட்டு ராமுவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, என்ன நீ ரொம்ப பந்தயத்தில் கட்டி கட்டி நிறைய ஜெயிச்சிருவாமே அப்படி எல்லாரும் சொல்கிறாங்களா, அதெல்லாம் தெரியலீங்களே அப்படின்னு சொல்லுவான் பணிவோட. சரி இப்போ என்கிட்ட ஒரு பந்தயம் கட்டு, இவங்க மாதிரிலாம் நான் கிடையாது, நான் ரொம்ப புத்திசாலி, என்ன உன்னால் ஜெயிக்க முடியாது. சார் உங்களுடைய இடுப்பில் முதுகுக்கு கீழே ஒரு காசு அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது, நிச்சயமாக அதிகாரிக்கு தெரியுது தாங்கிட்ட அந்த இடத்துல மச்சம் இல்லைன்னு. உன்னை தைரியமாக 1000 ரூபா பந்தயம் கட்டுறாரு. கேட்டுட்டு 1000 ரூபா பந்தயம் கட்டினோன்னு இப்போயும் கேட்குறாரு, இப்போ நான் 1000 ரூபா பந்தயம் வச்சுருக்கேன், உண்மையாக சொல்லு, இப்போவும் உனக்கு அந்த இடத்துல எனக்கு மச்சம் இருக்குன்னு தோணுதா? இல்லைங்க சார், எனக்கு நல்லா தெரியும், முதுகுக்கு கீழே இடுப்புக்கிட்ட உங்களுக்கு ஒரு காசு அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது, 1000 ரூபா பெட்டு, மச்சம் இருந்தால் நீங்கள் எனக்கு தரணும், மச்சம் இல்லாட்டி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னோடனே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எங்க அப்போ காமிங்கன்னு அவர் உடனே தன்னுடைய போட்டிருந்த ஷர்ட்டை கழட்டிட்டு இடுப்பை காமிக்கிறாரு, அதில் ஒரு காசு அளவுக்கு ஒரு மச்சம் இல்லை. உடனே அதிகாரி அந்த சட்டையை போட்டுட்டு சிரிக்கிறாரு, பார்த்தீங்களா நீங்களாம் முட்டாளாக இருந்து தோற்று போயிட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், எடு 1000 ரூபான்னு. உடனே அந்த நிமிஷமே அந்த ராமுங்கிற அந்த அலுவலர் என்ன செய்கிறாரு, அந்த 1000 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அப்படி திரும்பி எல்லாரையும் பார்க்குறாரு. அங்கே 30 பேர் இருந்தாங்க இல்லையா, 30 பேரும் 1000 ரூபாயை எடுத்து அந்த ராமுக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மேலதிகாரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஏன் எல்லோரும் 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னு ராமு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சார் நான் வந்து இன்றைக்கி என்ன இவங்க கிட்டலாம் பெட்டு கட்டியிருந்தேன் அப்படின்னா, இந்த நமக்கு இப்போ புதுசாக வந்திருக்க இந்த மேலதிகாரியோடைய சட்டையை உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் கைட்டி காமிக்கிறேன் அப்படின்னா இவங்களாம் முடியாதுன்னாங்க, எல்லாரும் 1000 ரூபா பந்தயம் வச்சாங்க, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன், இந்த 30000 ரூபா எனக்கு கிடச்சிருக்கு, இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபான்னு கொடுத்துட்டு 29000 ரூபா எடுத்துருப்போம் அப்படியே அந்த அதிகாரி திகைச்சு நிற்பார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்போவுமே நாம் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினச்சிருக்கும் போது நம்மளை விடவும் ஒருத்தன் புத்திசாலியாக இருப்பான். அதனால் போட்டி விவாதங்கள் இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தொருத்தொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கையே வசந்தமாக இருக்கும். அது தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய பரம ரசிகை நான், அவர்கிட்ட ரசித்த ஒரு குட்டி கதை இது. சினம் தவிர்த்தல் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசுகிறதுக்காக போயிருக்காரு. அப்போ அங்கே ஒரு கதை சொல்கிறாரு, ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பயணி அந்த கம்பெனியினுடைய அந்த ஏரோப்ளேன் கம்பெனியினுடைய அந்த விமான கம்பெனியினுடைய ஒரு பணியாளோட பயங்கரமாக திட்டுறாரு, குதிக்கிறாரு, கத்துறாரு. அந்த பணியாளர் என்ன பண்ணுறான்னா பவ்யமாக கையை கட்டிட்டு சரிங்க சரிங்கன்னு கேட்குறான். கேட்டோடனே இவர் தூக்கி போட்டுட்டு இந்த பயணி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டார். போனோடனே இவனும் அந்த பேக்கேஜெல்லாம் லேண்ட் பண்ணிட்டு திரும்பி வரான். அப்போ இவர் கேட்குறாரு, ஏன் அந்த பயணி இவ்வளோ குதிக்கிறாரு, உன் மேலே தப்பே இல்லையே, ஏன் உனக்கு கோபமே வரல? ஏஞ்சாமி கோபப்பட்டு என்ன ஆக போகுது, அவர் போக வேண்டியது கனடாக்கு, அவருடைய அந்த அவருடைய பொருள்லாம் எங்கே போகுதுன்னா இப்போ அப்பிரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடந்து போகிறான். அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போய் நிற்கிறார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கோபங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, பிறரை நாம் ஒரு கடின் சொல்லாலோ இல்லை ஏதாவது வார்த்தைகளாலோ காயப்படுத்தும் பொழுது, ஒரு ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும் பொழுது,
இந்த கோபம் என்கிற வினைக்கு எதிர்வினை என்பது துன்பமாக இருக்கும். அதனால எல்லா நேரங்களிலும் நீங்கள் கோபத்தை தவிர்த்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு ஒரு பையன் ஓடி வந்து அம்மா வந்து கட்டி பிடிக்கிறான். அம்மா நீங்கள் தானேம்மா சொல்லிக் கொடுத்தீங்க உண்மை சொல்லணும்னு, நான் இன்னைக்கு எங்கள் மிஸ்கிட்ட உண்மை சொன்னேன் ஆனால் அடிச்சிட்டாங்க. ஏய் என்னடா உண்மை சொன்னேன், உங்கள் மிஸ் என்ன கேட்டாங்க? அம்மா மிஸ் கேட்டாங்க இன்னைக்கு ஆரோ யார் அடித்தது என் மேலே அப்படின்னு கேட்டாங்க, நான் தான் சொன்னேன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அழுவோம். இந்த கதை வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட கதை. ஆனாலும் நீங்கள் உண்மையே பேசினாலும் நீங்கள் வந்து எல்லா இடங்களிலும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும். ஆனால் ஒரு தவறான செயலை செய்துவிட்டு நீங்கள் உண்மை பேசினீர்கள் என்றால் அந்த இடத்தில் அந்த உண்மை கூட உங்களுக்கு வேதனை அளிக்கும். அதனால் யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் இல்லாத செயல்களை செய்ய வேண்டும்.